அதாவது ஒரு பெண் வந்து இந்த மாதிரி பண்றதால ஆம்பளைங்க வந்து ஜெயிச்சிட்டதா நினைக்கிறாங்க. இப்பெல்லாம் எடுத்த உடனே தூக்குல போட்டு அவங்களுக்கு என்ன ஆக போகுது? ஜஸ்ட் ஒரு 2 minutes அவ்வளோதான். கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கும்போது அது வந்து ஏன் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அவ்வளோ பேச மாட்டேங்கிறாங்க. அது அவங்களும் ஒரு மனுஷங்க தான். அவங்களும் வந்து அந்த மாதிரி வந்து மட்டும் நம்ம பார்க்குறது வந்து அது வந்து ஒரு மிருகத்தனம். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, கேஹூட் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னு சொன்னால் பெரிய இஷ்யூன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த விஷயத்தை வந்து ரொம்ப ரொம்ப நம்ம வந்து வருத்தப்பட்டாகணும். ஸோ இந்தியாவில் இருந்தது இந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்னு சொன்னால், ஸோ அதுக்காக நம்ம வந்து நம்ம மக்கள்கிட்ட என்ன கருத்து தெரிஞ்சுக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதாவது ஒரு பெண் வந்து இந்த மாதிரி பண்ணுறதால ஆம்பளைங்க வந்து ஜெயிச்சுட்டு தான் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா எல்லார் வீட்லேயுமே அம்மா, தங்கச்சி, அக்கா அந்த மாதிரி உறவுகள்லாம் இருக்காங்க. அதனால் வந்து அவங்கள கஷ்டப்படுத்துறதால நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு கலவர சூழ்நிலைக்காக வேற ரீதியாக வந்து இது பண்ணியிருந்துருக்கலாம். பட் பெண்களை வந்து நிர்வாணப்படுத்தி தான் அவங்கள வந்து கஷ்டப்படுத்தி தான் இதை இது பண்ணணுன்றது அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு இதுவாக பண்ணியிருக்கணும். அவங்க அடுத்த ஸ்டெப்பு என்ன எடுத்திருப்பாங்கன்ட்டு இன்னும் அது தெளிவாக தெரியவில்லை. பட் இந்த மாதிரி பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பனிஷ் பண்ணி கண்டிப்பாக பனிஷ் பண்ணி ஆகணும். ஆஸ் எ யங்ஸ்டர்ஸ் எங்களுக்கே அந்த நியூஸ் பார்க்கும்போது ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் இந்த மாதிரி நியூஸுங்கெலாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஹர்ட்டாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட்களுங்களெல்லாம் நம்ம இந்த மாதிரி பனிஷ் பண்ணாதான். மோஸ்ட்டாக நம்ம இந்தியாவில் வந்து பனிஷ்மெண்ட்டுன்றதே கிடையாது. ஸோ இப்போ அப்ராட்லலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். பட் இந்த மாதிரி நான் இது வரையும் பெரிய பெரிய விஷயத்துக்கு பனிஷ்மெண்ட்ஸ் அவ்வளோ நான் கேள்விப்பட்டதும் கிடையாது, நான் பார்த்ததும் கிடையாது. ஸோ இது கண்டிப்பாக அவங்களெல்லாம் பனிஷ் பண்ணி ஆகணும். ஏதாவது ஒரு விஷயத்தில் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கும்போது அது வந்து ஏன் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அவ்வளோ பேச மாட்டேங்கிறாங்க. என்னதான் அப்போஸ் பண்ணுறதா அவ்வளோ எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. அதுக்கு எதாவது கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். நம்மளை வேறு யங்ஸ்டர்ஸ் தான் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம். இதை பற்றினா எஜுகேஷன்ஸ் அவங்களுக்கு போய் சேரலாம் நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம ஏரியாவில் நடக்கிறது இல்லை. இவ்வளோ நடக்குது இல்லைன்னு கிடையாது, பட் இவ்வளோ ஓப்பன் அண்ட் பப்ளிக்ஸாக நடக்கிறது இல்லை. பட் இந்த மாதிரி அங்கே நடக்குதுன்னா அதுக்கேற்ற எஜுகேஷனோ இல்லாட்டி அங்கே ஏதோ ஒரு குறைபாடு இருக்குல்ல, அதுக்கேற்ற தண்டனையோ இது அங்கே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நல்லா பெருசாக ஆக்ஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும். பப்ளிக் சொல்கிறேன், அதிகாரிங்க ஆக்ஷன் எடுக்கிறத விட நாம் மக்கள் அவங்கள நல்லா எதிர்த்தோம்னா நல்லாயிருக்கும். இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தண்டனை கொடுக்கணும். ஸோ என்ன தண்டனை கொடுத்தா அவங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும்? என்ன தண்டனை கொடுக்கலான்றீங்க கோரிக்கையாக? ப்ரோ இதே எங்கள் அக்கா தங்கச்சின்னா நாங்கள் சும்மா இருப்போமா? உண்மையாக சொல்கிறீங்களா? ஸோ எங்களால் என்ன பண்ண முடியுமோ அந்த ரூல்லேருந்து நான் என்ன பண்ண முடியுமோ என்ன பண்ணுறது. நம்மளால் இங்கேருந்து நம்மளால் என்ன ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை தான் நம்ம இந்தியாவிலேருந்து சில பேர் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பண்ணுறாங்கன்ட்டு கேள்விப்பட்டேன். நிறைய இடத்துலேருந்து இந்த மாதிரி ஃபினான்ஷியலாக ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியும் அது மாதிரி பண்ணுவாங்க. பட் மற்றபடி என்ன சொல்கிறது ப்ரோ, அவங்களெல்லாம் க்ரூவலாக ஏதாவது பண்ணி தான் ஆகணும். அவங்களுக்கெல்லாம் நேக்கடாக கூப்பிட்டு போய் அவங்க வந்து கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மன்னிக்க முடியாத ஒரு தவறு. இது வந்து எவ்வளோ ஹார்டஸ்டான தண்டனை கொடுக்க முடியுமோ அதை கொடுப்பேன். நான் ஒரு உயர்ந்த போஸ்டில் இருந்தேன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக மரண தண்டனை தான் கண்டிப்பாக. அது ரொம்ப நாள் கழித்து தீர்ப்பு வழங்கி அப்படிலாம் இல்லை, உடனே பண்ணாதான் இன்னொரு இடத்துல இந்த மாதிரி வந்து பெண்களுக்கு பாதிப்பு நடக்காமல் இருக்கும்.